சகையுவே தீரங்கி வா நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் தங்க வேண்டும் தங்க வேண்டும் நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் தங்க வேண்டும் தங்க வேண்டும் நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் நீரமா இறங்கி வா நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் சீரமா இறங்கி வா நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் தங்க வேண்டும் தங்க வேண்டும் நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் தங்க வேண்டும் தங்க வேண்டும் நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் சகோதரா மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் நமக்கு இந்த நாட்களிலே கொடுத்து வருகிற இந்த வாய்ப்பிற்காக அவரை நான் துதிக்கிறேன். அநேகர் என்னோடு பேசும் பொழுது இந்த வாய்ப்பை தேவன் கொடுத்ததற்காக நாங்கள் எவ்வளவு நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம் என்று சொன்னார்கள். தேவனுக்கும் இந்த வாய்ப்பை நமக்கு ஒழுங்கு பண்ணி தந்த நம்முடைய இந்த சபையின் ஆயர் சபை குழுவினர் எல்லோருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய நற்செய்தி பணியிலும் அதிகமான ஆசீர்வாதங்களை நீங்கள் கண்டு வருகிறீர்கள் என்று நம்புகிறேன். நேற்றைய தினத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நம்புகிறேன். அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே 8வது அதிகாரத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நான் பார்த்த மாதிரி ரெண்டு பிரிவுகள் தெளிவாக வருகின்றன. 8வது அதிகாரம் முதல் 25 வசனங்கள், 1 முதல் 25 வரை சமாரியாவில் பிலிப்பு, 26 முதல் 40 வசனம் வரை சாலையில் பிலிப்பு, காசாவுக்கு பக்கத்தில் உள்ள சாலை, எகிப்துக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் உள்ள சாலை அது, அந்த சாலையிலே பிலிப்பு. எல்லா இடத்திலும் பிலிப்பு கிறிஸ்துவை அறிவிக்கிறார், சாட்சியா இருக்கிறார் இல்லையா? ஒரு நல்ல மாதிரி நமக்கு. பட்டணமானாலும் சரி, சாலையானாலும் சரி, பெரும் கூட்டமானாலும் சரி, ஒரு ஆளானாலும் சரி, சாதாரண மக்களானாலும் சரி, பெரிய ஒரு அரசாங்க அதிகாரியானாலும் சரி, எல்லோருக்கும் கிறிஸ்து தேவை. அதுதான் இன்றைக்கு நம்முடைய இந்த கூட்டங்களின் முக்கிய லட்சியம், தரிசனம். எல்லோருக்கும் கிறிஸ்து, தாம்பர பகுதிகளில் உள்ள இந்த பகுதியில் உள்ள எல்லா மனிதருக்கும் கிறிஸ்து, தாழ்குலத்தோருக்கு மட்டுமல்ல உயர்குலத்தோருக்கும் கிறிஸ்து. சில வேளைகளிலே குடிசை வாழ் மக்கள் நடுவில் போய் அறிவிக்கிறோம், மற்றவர்களை விட்டு விடுகிறோம். முஸ்லீம்கள், உயர்குல மக்கள், பிராமணர்கள் இவர்களை ஒதுக்கிவிட்டு மற்றவர்களிடத்திலே போய் சுலபமாக இருக்கிறது என்று அறிவித்து விடுகிறோம். எல்லோருக்கும் கிறிஸ்து, அதைத்தான் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பெரும் கூட்டங்கள் வைத்துத்தான் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதில்லை, அவற்றுக்கும் இடம் உண்டு, தனியாள் ஊழியத்திற்கும் இடம் உண்டு. இன்றைக்கு அதிகமாக உதாசீனம் செய்யப்படுவது தனியாள் ஊழியம். கூட்டம் போட்டு விடுகிறோம், கூட்டத்தை திரட்டி விடுகிறோம், நற்செய்தியை அறிவித்து விடுகிறோம். விசுவாசிகள், ஒவ்வொரு சபையில் உள்ள விசுவாசிகள் போய் தனியாள் ஊழியம் செய்கிறோமா? மற்றவர்களுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறோமா? வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது சொல்லுகிறோமா? வீடுகள் சந்திக்கிறோமா? தாகமுள்ள மக்கள் எத்தனை வீடுகளில் இருப்பார்கள் இல்லையா, அவரிடத்துல போய் அறிவிக்கிறோமா? பெங்களூர்ல ஒரு அருமையான விசுவாசி, ஆத்தும பாரமுள்ள ஒரு சகோதரி, அவர்கள் மருத்துவர், டாக்டர். ஒரு குடிசை வாழ் மக்கள் பகுதியிலே, முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்ந்த அந்த பகுதியிலே தன்னுடைய மருத்துவ பணியை அவர்கள் நடத்தி கொண்டு வந்தார்கள். அவர்கள் என்னோடு சொன்ன ஒரு காரியம், அநேக இந்த முஸ்லிம் பெண்கள், ஆண்கள் எல்லாம் வெளியிலே போய்விட்ட பிறகு என்னிடத்தில் வருவார்கள். எங்களுடைய இந்த
மருத்துவ அறைக்கு வருவார்கள். வந்தால் ஏதாவது அவளுக்கு சிகிச்சை தேவை இருக்கும் என்று நான் எண்ணுவேன். ஆனா உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் விரும்புவதெல்லாம் யாரிடத்திலாவது வந்து தங்கள் உள்ளத்தை திறந்து பாரங்களை அள்ளி கொட்ட வேண்டும் என்கிற தாகத்தோடு இருந்ததுனாலே இப்படி வந்து பேசிக்கொண்டிருப்பார்கள். அப்போ அவர்கள் சொல்வார்கள், அவருடைய கணவன்மார் ஒருவருக்கு இரு மனைவிகள் இருக்கலாம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் படுத்தின உபத்திரவம், இதோ எங்களுடைய கணவன் இந்த விரலை கடித்து விட்டார், பாருங்க இங்க சூடு போட்டிருக்கிறார், இப்படி அடித்தார், இப்படி உதைத்தார் என்றெல்லாம் சொல்லி தங்களுடைய பாரங்களை வேதனைகளை பகிர்ந்து கொள்வார்கள். அது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாய் அமர்ந்தது ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு என்று அந்த அருமையான சகோதரி சொன்னார்கள். பார்த்தீர்களா, எந்த வீட்டுக்குள்ளே எந்த உடைந்த உள்ளம் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. கதவை தட்டின உடனே வராதே போ என்று எரிந்து விழுகிற ஆட்களும் உண்டு. அதே சமயத்தில் உடைந்த உள்ளத்தோடு யாராவது வரமாட்டார்களா என்று காத்திருக்கிற பெண்களும் உண்டு. பெண்கள் தான் பெண்களை சந்திக்க முடியும் நம்முடைய பண்பாட்டிலே சமுதாயத்திலே. ஆகினாலே இந்த ஊழியத்தை உதாசீன செய்துவிடக்கூடாது. ஊழியம் செய்யறதுன்னு சொன்னா எல்லாரையும் கூட்டத்துக்கு கொண்டு போறதான் ஊழியம்னு எண்ணக்கூடாது. தனியாள் ஊழியம், சாட்சி கொடுப்பது, வீடுகளை சந்திப்பது, மக்களோடு பேசுவது, அதைத்தான் இந்த அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சம நிலையை நமக்கு எடுத்து காட்டுகிறார். இந்த அதிகாரத்திலே கூட்டங்கள் தேவை, அற்புதங்கள் அடையாளங்கள், அவற்றோடு வசனத்தை பிரசங்கிக்கும் அந்த கூட்டம் சமாரியாவிலே பிலிப்பியுடைய ஊழியத்தில் பார்க்கிறோம். அதே சமயத்துல அற்புதங்கள் அடையாளங்கள் இல்லை, வெறும் வசனத்தை மட்டும் வைத்து அவரோடு கூட ரதத்திலே உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறார். அதுவும் தேவை. சாதாரண மக்கள் எங்கே ஏதாவது அற்புதம் நடைபெற்றால் உடனே ஓடிப்போய் விடுவார்கள். அற்புதம் செய்கிற ஆளை மேடையில் ஏற்றி கடவுளாக்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட மக்கள் சமாரிய மக்கள், அவர்களுக்கும் நற்செய்தி தேவை. படித்தவர், உயர்ந்த பதவியில் இருந்தவர், வேதத்தை ஊந்த படித்து வருகிறவர், அவருக்கும் நற்செய்தி தேவை. இப்படி எல்லா மக்களுக்கும் நற்செய்தி என்பதுதான் இந்த 8வது அதிகாரத்தின் செய்தி. முதல் 25 வசனங்களிலே சமாரியாவிலே பிலிப்பு, முதல் வசனம், ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். முந்தின வசனங்களிலே சொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த காரியம் சொல்லப்படுகிறது. 58வது வசனம், 7வது அதிகாரத்தில் என்ன பார்த்தோம், சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்போ அந்த சவுல் கொலை செய்கிறதற்கு, ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். பின்னாலே தம்முடைய நிருபங்களிலே எத்தனை கிறிஸ்தவர்களை தாம் கொன்றேன், பாவிகளிலே பிரதான பாவி என்றெல்லாம் பவுல் கூறுகிறாரே, ஸ்தேவானின் இரத்த பழியும் அவர் கையில் இருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மன்னித்து கழுவி சுத்திகரித்து அவரை பயன்படுத்தினார். அவருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் கிருபை இல்லையா? எந்த நிலையிலிருந்து வந்தாலும் சரி, கரைப்பட்டு தீட்டுப்பட்டு வந்தாலும் சரி, நம்பிக்கை உண்டு, மறுவாய்ப்பு உண்டு. அதைத்தான் பவுலின் வாழ்க்கையில பார்க்கிறோம். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதயா சமாரியா தேசங்களில் செதறப்பட்டு போனார்கள். துன்பம் அதன் விளைவாக செதறப்பட்டார்கள். இந்த செதறப்படுவது இருக்கிறதே, இது ஆண்டவர் தம்முடைய பெரும் திட்டங்களுக்காக பயன்படுத்துகிற ஒரு காரியம். இப்போ அவர்கள் செதறப்பட்டதுனால்தான் நற்செய்தியை அறிவித்தார்கள். இந்த இடங்களுக்கெல்லாம் நற்செய்தி போயிற்று நாம் சொல்ல முடியாது. திருச்சபை வரலாற்றை எடுத்து பார்ப்போமானால், பெந்தகோஸ்தே நாளிலே அன்றைக்கு கேட்டார்களே செய்தியை 15 இடங்களிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் மூலமாக அந்தந்த இடங்களிலே நற்செய்தி சென்று சபை உண்டானது என்று நாம் கூறலாம். மெசபத்தோமியா நாட்டிலே அல்லது ரோமாபுரியிலே பெரிய அப்போஸ்தலர்களாலே சபை உருவாயிற்று என்று நாம் வாசிப்பதில்லை. வேதத்திலும் வாசிக்கவில்லை, திருமறையிலும் வாசிக்கவில்லை. பேதுருவும் பவுலும் ரோமாபுரி சபையோடு பின்னாலே இணைக்கப்பட்டார்களே ஒழிய பேதுரு ரோமாபுரி சபையை உருவாக்கவில்லை. ரோமாபுரி சபையை உருவாக்கினது அன்றைக்கு பெந்தகோஸ்தே நாளிலே வந்திருந்த சாதாரண விசுவாசிகள். ஆகினாலே அவர்கள் மூலமாக நற்செய்தி பரவிற்று. இவர்கள் செதறடிக்கப்பட்டுத்தான் நற்செய்தி பரவிற்று என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த செதறடிக்கப்படுதலை, அவர்கள் செதறப்படுவதை தேவன் பயன்படுத்தினார்.
வாழ்க்கையில நமக்கு ஏற்படும் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் தம்முடைய திட்டங்களுக்காக பயன்படுத்துகிறார். ஒரு இடம் இருந்து இன்னொரு இடத்திற்கு மாறுவது, இடம் பெயர்வது நமக்கு கடினமாக தோன்றலாம். ஆனால் அந்த இடம் மாறும் சூழ்நிலையை கூட, இடத்தை மாற்றிக்கொள்ளும் சூழ்நிலையை கூட யார் மூலமாக அது வந்தாலும் தேவன் தம்முடைய திட்டத்திற்காக பயன்படுத்த முடியும். ஒரு சமயத்தில் ஒரு சகோதரர் சொன்னார், எனக்கு வேலை மாற்றம் வந்திருக்கிறது, என்னை இப்பொழுது கொண்டு போகிற இடத்திற்கு, போக சொல்லி இருக்கிற இடத்திற்கு போக எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கிறது, ஏன் என்று கேட்டேன். அங்கே எந்த விதமான ஐக்கியமும் கிடையாது, ஒரு ஜெபக்குழு கிடையாது. இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வனாந்திரமான ஒரு இடம், அந்த இடத்திற்கு என்னை மாற்றி இருக்கிறார்கள். இப்ப நான் சொன்னேன், என் அருமையான சகோதரனே, ஜெபக்குழுக்களும் ஐக்கிய கூட்டங்களும் நிறைந்து ஆவிக்குரிய அனல் உள்ள இடத்துல அனல் பெற்று ஆனந்தமா இருப்பது உங்களுக்கு விருப்பமா இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சித்தம் ஒருவேளை எந்த ஐக்கியமும் அனலும் இல்லாத ஒரு இடத்துல போய் ஐக்கியத்தை உருவாக்கி ஜெபக்குழுவை உருவாக்கி அனல் உண்டாக்குவது அவருடைய சித்தமா இருக்கலாமே, அதை யோசித்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். ஆம், தேவன் நம்மை எங்கு அழைத்து செல்லுகிறாரோ அது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே விபத்தாய் அமைவதில்லை, விதி என்பதை நாம் நம்புவதில்லை. ஆகினாலே அது அவருடைய திட்டங்களுக்காக அவர் செய்கிறது தான். சிதறடிக்கப்படுவதை தேவன் பயன்படுத்தினார். சீனாவில கம்யூனிஸ்டுகள் 1949 சீனாவை கைப்பற்றின பொழுது 10 லட்சம் கிறிஸ்தவர்கள் தான் இருந்தார்கள் என்று கூறுகிறார்கள். பிறகு சீனாவில் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியாது. திரை போடப்பட்டது, மூங்கில் திரை என்று சொல்கிறார்கள், பேங்கு கேட்டன் திரை போடப்பட்டது, என்ன நடக்கிறது என்று தெரியாது. 1979 மாசேதுங் செத்து சில நாட்கள் ஆன பிறகு அந்த திரை சிறிது சிறிதாக விலக்கப்பட்டது. சீனாவின் ஜன்னல்கள் திறக்கப்பட்டன, கதவு திறக்கப்படவில்லை. இன்னும் ஜன்னல்களின் வழியாக உள்ள எட்டி பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. எட்டி பார்த்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், சீனாவில 50 மில்லியன் அதாவது ஏறக்குறைய 5 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடும் என்று கணக்கிட்டு சொல்லுகிறார்கள். 10 லட்சம் கிறிஸ்தவர்கள் கம்யூனிசம் கைப்பற்றின பொழுது, பிறகு 30 ஆண்டுகளில 5 கோடி கிறிஸ்தவர்கள். மிஷினரிகள் எல்லாரும் வெளியேற்றப்பட்டார்கள். பகிரங்கமாக வெளியரங்கமாக நற்செய்தியை பிரசங்கிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சபை நசித்துவிடும், கிறிஸ்தவம் செத்துவிடும் என்றெல்லாம் மற்றவர்கள் எண்ணினார்கள். ஆனா என்ன நடந்தது, இயேசு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அவருக்கு எந்த அடைபட்ட கதவும் கிடையாது. ஆக மாசே தூங்கினால் ஆண்டவரின் செயலை நிறுத்த முடியவில்லை. இது எப்படி நடைபெற்றது தெரியுமா, சீனாவிலே கம்யூன்கள் என்று சொல்லி மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்வதற்கு அப்படிப்பட்ட குடியிருப்புகளை ஏற்படுத்தினார்கள். அவர்களுடைய நிலங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லாரையும் ஒன்றாய் சேர்த்து இப்படி குடியிருப்புகள் ஏற்படுத்தி அவர்கள் அந்த நிலத்தை உழுது பயிரிடும்படியாக செய்தார்கள். அப்போ கிறிஸ்தவர்களை செதறடிக்க பண்ண வேண்டும், கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கவே கூடாது, நாடு முழுவதும் இருக்கிற கம்யூன்களிலே குடியிருப்புகளிலே இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று மாசேத்தும் அனுப்பினார். ஆனா சீன கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, மாசேத்தும் எங்களை மிஷினரிகளாக அனுப்பினார். அல்லேலூயா. பீக்கிங் நகரத்தை விட்டு நகர்ந்திருக்கவே மாட்டோம், நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் நகர்ந்திருக்க மாட்டோம். ஆனா மாசேத்தும் கட்டளை கொடுத்தார், மூளை முடுக்கெல்லாம் போக வேண்டியதாயிற்று. போன இடங்களிலெல்லாம் சாட்சி, போன இடங்களிலெல்லாம் சுவிசேஷம். அதன் விளைவாகத்தான் சீனாவிலே 5 கோடி கிறிஸ்தவர்கள். பார்த்தீர்களா, எந்த சக்தியும் சபையை நசுக்க முடியாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திட்டத்தை தடுத்து நிறுத்த முடியாது, சிதறடிக்கப்படுவதையும் அவருடைய திட்டத்திலே அவர் பயன்படுத்த முடியும். இதைத்தான் ஆதி திருச்சபையின் வாழ்விலே பார்க்கிறோம். 2வது வசனம், தேவ பக்தியுள்ள மனிதர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கிக் கொண்டிருந்தான். பாழாக்கிக் கொண்டிருந்தான் என்கிற அந்த சொல், ஒரு வனவிலங்கு தன்னுடைய இரையை
எப்படி கடித்து கொதறி போடுமோ அதற்கு பயன்படுத்துகிற சொல். செய்தித்தாள்களிலே சமீபத்திலே வாசித்தோம் இல்லையா, மணலி பகுதியிலே வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை ஒரு சிறுத்தை புலி கடித்து கொதற ஆரம்பித்தது என்று சொல்லி. அப்படி வனவிலங்கு கடித்து கொதறுவதைப் போல சவுல் விசுவாசிகளை கடித்து கொதறிக்கொண்டிருந்தார் என்று சொல்லலாம், பாழாக்கி கொண்டிருந்தார். பார்த்தீர்களா, அவ்வளவு செய்த மனிதனைத்தான் தேவன் தம்முடைய திட்டத்திற்காக மீட்டெடுத்து பயன்படுத்தினார். சரி, நாலாவது வசனம், செதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். பிரசங்கித்தார்கள் என்கிற அந்த சொல்லை கவனியுங்கள். ஐந்தாவது வசனத்திலே பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிரசங்கித்தான் என்கிற சொல், இந்த ரெண்டும் வேறு வேறு சொல்கள், சொற்கள் கிரேக்க மொழியில. முதலிலே சொல்லப்படுகிற அந்த சொல் பிரசங்கித்தார்கள் என்கிற சொல், நற்செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள் என்று கூறலாம். இரண்டாவது சொல்லப்படுகிற சொல் சுவிசேஷகராக கூறி அறிவிப்பது, அதாவது ஒரு பிரசங்கியார் நற்செய்தியை அறிவிப்பது, அது இரண்டாவது சொல். முதல் சொல் எல்லா விசுவாசிகளும், சாதாரண விசுவாசிகள் எங்கெல்லாம் போகிறார்களோ நற்செய்தியை பகிர்ந்து கொள்வது. ஆகையினால எனக்கு பிரசங்கம் என்ன தெரியாதுன்னு சொல்லாதுங்க. ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது நற்செய்தியை பகிர்ந்து கொள்வது. கிடைக்கும் வாய்ப்புகளிலே, அலுவலிலே, அலுவலகத்திலே, பள்ளிக்கூடத்திலே, தொழிற்சாலையிலே, அக்கம் பக்கம் உள்ளவர்கள் நடுவில் அவர்கள் பேசும் பொழுது வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்கி தருவார். ஏதோ ஒரு பிரச்சனையே பாரத்தை குறித்து பேசுகிறார்கள், வாய்மூடி மௌனிகளாக இருந்து விடாதிருங்கள். அந்த சமயத்துலதான் வாயை திறந்து ஆண்டவருக்காக ஒரு வார்த்தை சொல்ல வேணும். அதுதான் இங்க சொல்லப்படுகிற சொல். எங்கெல்லாம் போனார்களோ செதறி போனவர்கள், தங்களை பத்தியே பேசிட்டு இருந்திருக்கலாம் இல்லையா, அந்த வீட்டை விட்ட, இந்த வீட்டை விட்ட, எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கிறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன், என் புருஷன் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், இப்படி தங்களை பத்தியே பேசிக்கொண்டிருக்கலாம். நம்மளே சிலருக்கு பேச்செல்லாம் நம்முடைய பிளட் பிரஷரை பத்தியும் டயபெட்டிஸ பத்தியும் தான். கொஞ்சம் அதை நிறுத்திட்டு ஆண்டவரை பத்தி பேசுவீங்களா? இதுதான் இருக்குதே பிளட் பிரஷரும் டயபெட்டிஸும், அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை பத்தி, நம்முடைய பிரச்சனைகளை பத்தி, பாரங்களை பத்தி, நமக்கு மற்றவர்கள் செய்தவைகளை குறித்து இதையா பேசிக்கொண்டு நாம் செல்லுவது? ஆண்டவரை சிந்தி செல்லுவோம். நாம் சிந்துவது இயேசு கிறிஸ்துவா இருக்க வேணும், நம்முடைய கசப்பு அல்ல, நம்முடைய சோர்வு அல்ல. அப்போ இவர்கள் இயேசு கிறிஸ்துவை சிந்தினவர்களாக, அறிவித்தவர்களாக, பகிர்ந்து கொண்டவர்களாக எங்கும் தெரிந்தார்கள். பிலிப்பு என்ன பண்ணினார், அவர் பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்துவை நற்செய்தியாக அவர் அறிவித்தார், பிரசங்கித்தார். சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணம் என்று இங்கே சொல்லியிருக்கிறது. சமாரியா பட்டணமாகவே அது இருந்திருக்கலாம், சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணமா, ஏனென்றால் அந்த சொற்கள் ரெண்டையும் குறிக்கலாம், சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணம் அல்லது சமாரிய பட்டணம். ஏதோ ஒரு பெரிய பட்டணத்துல பிலிப்பு நற்செய்தியை அறிவித்தார். இது ஒரு முக்கியமான கட்டம். இதுவரைக்கும் நடந்தது எருசலேமில், முதல் முறையாக எருசலேம் தாண்டி நற்செய்தி வெளியே செல்லுகிறது. எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னார் இல்லையா, இப்போ சமாரியாவை நற்செய்தி எட்டி இருக்கிறது. இந்த சமாரியர்கள் யார்? ஆரம்பத்தில் அரசர்களின் காலத்தில், இஸ்ரவேல் அரசர்களின் காலத்தில் சமாரியா அவர்களுக்கு தலைநகரா இருந்தது. ஆகாபின் தலைநகர், ஒம்ரியின் தலைநகர், இப்படி பல அரசர்களின் தலைநகரா இருந்தது. பிறகு அசீரியா ராஜா அங்கு படையெடுத்து வந்து அங்கு உள்ள யூதர்கள், இஸ்ரவேலர் எல்லாரையும் சிறையிருப்பு செய்து கொண்டு போய்விட்டார். அங்கு மற்ற மக்களை கொண்டு வந்து குடியேற்றினார். அப்போ சமாரியாவில வாழ்ந்த மக்கள் கலப்பு இனத்தார், யூதர்களும் பிரஜாதியாரும் கலந்து இருந்த கலப்பு இனத்தார். அவர்கள் என்ன செய்தார்கள், யெகோவாவையும் வழிபட்டார்கள், மற்ற தேவர்களையும் வழிபட்டார்கள், சிலை வணக்கம் அதிகமாயிருந்தது. பின்னாலே தேவாலயத்தை கட்டும் பொழுது சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவர்கள் ஜெருபாபேலின் தலைமையிலே, யோசுவாவின் தலைமையிலே, ஆகாய் சகரியா தீர்க்கதரிசிகளால் ஏவி எழுப்பப்பட்டு தேவாலயத்தை கட்டும் பொழுது நாங்களும் வந்து உதவி செய்கிறோம் என்று சொன்னார்கள். இவர்கள் சொல்லிவிட்டார்கள், உங்கள் உதவி தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள்.
அன்றிலிருந்து பகை ஆரம்பித்தது. சமாரியருக்கும் யூதருக்கும் நடுவில் பகை ஆரம்பித்தது. சமாரியர் என்ன செய்தார்கள்? எங்களுக்கென்று நாங்கள் ஒரு தேவாலயத்தை கட்டிக்கொள்வோம் என்று சொல்லி கெரிசீம் என்கிற மலையிலே தங்களுக்கென்று ஒரு தேவாலயத்தை கட்டி கொண்டார்கள். அதைத்தான் அந்த சமாரிய பெண் சொன்னால் ஆண்டவரை பார்த்து, நீங்கள் எருசலேமிலே தொழ வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், நாங்கள் கெரிசீம் மலையிலே தொழ வேண்டும் என்று சொல்லுகிறோம், யார் சரி என்று கேட்டாள் இல்லையா? கெரிசீம் மலையிலே அவர்களுடைய தேவாலயம் இருந்தது. அது மட்டுமல்ல, அவர்கள் 5 ஆகமங்கள் மோசே எழுதின 5 ஆகமங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டார்கள். மோசையை ஏற்றுக்கொண்டார்கள், வேறு எந்த தீர்க்கதரிசியையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுவும் ஒரு பெரிய வேறுபாடு. ஆனால் மேசியாவை எதிர்பார்த்தார்கள் சமாரியர் யூதர்களைப் போலவே. இப்படி தனி இனமாக, தனி மதமாக, தனி கலாச்சாரமாக இயங்கி வந்த ஒரு மக்கள் கூட்டம், புரஜாதியாருக்கும் யூதருக்கும் நடுவில் இடைப்பட்ட ஒரு கூட்டம், முழுவதும் புரஜாதியார் அல்ல, புரஜாதியாருக்கும் யூதர்களுக்கும் நடுவில் இருந்த ஒரு கூட்டம் முதல் முதலாக நற்செய்தியினால் தொடப்பட்டது. சந்தித்தது யார்? பெரிய ஒரு அப்போஸ்தலர் அல்ல, பந்தி விசாரணைக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட பிலிப்பு. இந்த பிலிப்புக்கு இப்படி பிரசங்கம் என்ன தெரியுமா? நாங்க அறியவே இல்லையே இவர் இப்படி பண்ணுவாருன்னு சொல்லி ஒருவேளை அவர்கள் அதிசயித்திருக்கலாம். அருமையானவர்களே, பிலிப்பு பந்தி விசாரணைக்காக தெரிந்தெடுக்கப்பட்டார். நான் பந்தி விசாரணை தான் செய்வேன் என்று சொல்லி அவர் அப்படியே இருந்துவிடவில்லை. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நற்செய்தியை கூறி அறிவித்தார். அப்படி கூறி அறிவித்துக் கொண்டே வரும்பொழுது தமக்கு சுவிசேஷகரின் வரம் இருப்பதை அவர் கண்டுகொண்டார். நம்முடைய வரங்களை ஊழியத்திலே எப்படி கண்டுகொள்கிறோம்? கர்த்தர் தந்த வரம் இது, ஆவிக்குரிய வரம் இது, சபை கட்டுவதற்காக தந்தார் என்று எப்படி கண்டுகொள்கிறோம்? சும்மா வீட்டில் உட்கார்ந்துகிட்டு எனக்கு வரம் இல்லை வரம் இல்லைன்னு சொல்லிக் கொண்டிருந்தா நடக்காது. என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். கர்த்தர் தருகிற வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் பொழுது எனக்கு போதிக்கிற வரம் இருக்கிறது, அல்லது எனக்கு சுவிசேஷ வரம் இருக்கிறது, தனியாள் ஊழியத்தின் வரம் எனக்கு இருக்கிறது, உதவி செய்யும் வரம் இருக்கிறது என்று அப்பொழுது கண்டுகொள்வோம். கண்டுகொண்ட பிறகு அந்த வரத்தை பயன்படுத்தி முழுவதுமாக எல்லாத்தையும் செய்யணும்னு எண்ணக்கூடாது. அன்றைக்கு நான் சொன்ன மாதிரி அந்த வரத்திற்கேற்றவாறு, கர்த்தரின் நடத்துதலுக்கேற்றவாறு அவர் கொடுத்திருப்பதை முழு மூச்சோடும் செய்ய வேண்டும். இப்படித்தான் பிலிப்பு சுவிசேஷகரானார். பந்தி விசாரணையில் ஈடுபட்ட பிலிப்பு இப்பொழுது சுவிசேஷகராகிவிட்டார். சமாரியாவிலே கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். எப்படி பிரசங்கித்தார்? 6வது வசனம், பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். பார்த்தீர்களா? அற்புதங்கள் அடையாளங்களோடு கூட வசனம் உறுதிப்படுத்தப்பட்டது. அற்புதங்கள் அடையாளங்களோடு நின்று விடவில்லை, வசனம் இருந்தது. அந்த வசனத்தை உறுதிப்படுத்த அற்புதங்கள் அடையாளங்கள் இவைகள் செய்யப்படும் பொழுது மக்கள் அவர் சொல்வதை கவனித்தார்கள். அது ரொம்ப முக்கியம். செய்ததை மட்டும் கேட்டுட்டு போயிரல, அவர் சொன்னதை கேட்டார்கள். அந்த வசனம் செய்தி முக்கியம், அதை அவர்கள் கவனித்து கேட்டார்கள். 12வது வசனம், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ பிலிப்பு என்ன பிரசங்கித்தார்? தேவனுடைய ராஜ்யம். இதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இல்லையா, அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே தேவனுடைய ராஜ்யம், இறையரசு, கடவுளுடைய ராஜ்யம் முக்கியமான ஒரு செய்தி. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிறார், வாழ்வு பெற்று வாழ்ந்திருக்கிறார், அவர் அரசர், ராஜா, ஆண்டவர், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த ராஜ்யத்தை பற்றியும் இயேசுனுடைய நாமத்தை பற்றியும் பிரசங்கித்தார். அடையாளங்களை பார்த்தார்கள், இந்த செய்தியை கேட்டார்கள். 2 ஒன்றாய் போவதை பார்க்கிறோம். அதன் விளைவாய் விசுவாசித்தார்கள், திருமுழுக்கு பெற்றார்கள், ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும். பிறகு 7வது வசனம், அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சமாரியா பட்டணம் அல்லது சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணம் சந்தோஷம் உள்ள பட்டணம் ஆயிற்று. தாம்பரத்திலே நற்செய்தி அறிவிப்பதன் விளைவாய் கொலைவெறியும் மத கலவரங்களும் பலவிதமான அட்டகாசங்களும் நிறைந்த நம் பகுதி மகிழ்ச்சியுள்ள பகுதியாய், வீடுகள்
நான் சொன்ன மாதிரி எத்தனை வீடுகளுக்குள்ளே எத்தனை வேதனை இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவரே இந்த வீடுகளுக்குள்ளே சந்தோஷம் வரட்டும், சமாதானம் வரட்டும், கிறிஸ்து வருவதனாலே சமாதானம் வரட்டும் இல்லையா? சந்தோஷம் வந்து விட்டது. 9வது வசனம், சாத்தான் சும்மா இருக்க மாட்டான். இப்படி எல்லாம் நடக்கும் பொழுது அவனுக்கு சில திட்டங்கள் சூழ்ச்சிகள் உண்டு. அங்க ஒரு ஆள் ஆயத்தம் படுத்துகிறான். சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்துல மாயவித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். 11வது வசனம், அநேக காலமாய் தன்னுடைய மாயவித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதனால் அவனை மதித்து வந்தார்கள். இங்க என்ன பார்க்கிறோம்? இங்க ஒரு ஆள் அவரும் அற்புதங்கள் செய்கிறார். மாயவித்தை என்று அழைக்கப்படுகிறது. லூக்கா அப்படி அழைக்கிறார். ஏனென்றால் அற்புதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நடைபெறும் அற்புதங்களுக்கும் இவர் செய்கிற அற்புதங்களுக்கும் வேறுபாடு உண்டு பண்ணுவதற்காக இதை மாயவித்தை என்று அழைக்கிறார். அப்போ இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற சத்தியம் என்ன? இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்கள் எல்லாம் பரிசுத்தாவியானவரால் நடைபெறும் செயல்கள் அல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்டு நமக்கு வரும் விவரங்கள் எல்லாம் பரிசுத்தாவியானவரால் வரும் விவரங்கள் அல்ல. இது தெளிவாய் வேதம் கற்றுத்தரும் போதனை. ஆகையினாலதான் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கடைசி நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகளும் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வார்கள், இயேசுவின் பெயரையும் பயன்படுத்தி செய்வார்கள் என்று திருமறை தெளிவாய் கற்றுத்தருகிறது. சீமோன் மாயவித்தைகள் செய்தார், அற்புதங்கள் செய்தார். அந்த அற்புதங்களின் பலன் என்ன? தன்னை பெரியவன் என்று சொல்லி, 10வது வசனம், தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். சீமோன் செய்த அற்புதங்களின் விளைவு சீமோன் பெரியவராக்கப்பட்டார். சீமோனை இவர்தான் கடவுளின் அவதாரம் என்றே சொல்லிவிட்டார்கள். சிலை எடுத்து கோவில் கட்டி இருப்பார்கள் தமிழ்நாட்டிலே அவர் வாழ்ந்தால், ஆனா அங்க அதெல்லாம் செய்ய மாட்டார்கள். அப்போ தேவனுடைய பெரிதான சக்தி என்று சொன்னார்கள். இன்னும் அவரை ஒரு பெரிய ஆள் என்று சொன்னார்கள். சீமோனுக்கு தான் பெருமை வந்தது அந்த அற்புதங்களினாலே. அடுத்த விளைவு என்ன? சமாரிய நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். மக்களை பிரமிக்க பண்ணுவது அவருடைய அற்புதங்களின் விளைவு. சாய்பாபா அற்புதங்கள் செய்கிறார். சாய்பாபாவின் அற்புதங்களை பற்றி மேல் நாட்டவர் ஒருவர் ஒரு நூலே எழுதியிருக்கிறார், ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறார். நான் வாசித்திருக்கிறேன். சாய்பாபா அற்புதம் எல்லாம் பொய் ஐயான்னு சொல்லிடாருங்க. அதுவும் இருக்குது. எப்படி செய்கிறார் என்று கேட்கலாம். ஒரு அருமையான நண்பர் கேட்டார், நான் இதை அலசி ஆராய்ந்து பார்த்ததுல எனக்கு தெளிவானது என்ன தெரியுமா? சாய்பாபாவின் அற்புதங்கள், சில அற்புதங்கள் வெறும் ஜால வித்தைதான், மாய வித்தை மாதிரி. இப்படிப்பட்ட நீல ஜிப்பா போட்டுக்கிட்டு இதுக்குள்ள இருந்து என்னத்தெல்லாமா கொண்டு வரலாம். அப்போ அவர் வந்து கை கடிகாரங்களை மட்டும் இப்படி எடுத்து கொடுக்கிறாரு, ஒரு பெரிய பூசணி காயம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு பகுத்தறிவாளர் சாய்பாபாவுக்கு ஒரு அறைகூவல் கொடுத்தார். ஒரு மேடை போட்டு பொது இடத்துல உங்க அற்புதங்களை செய்யுங்க, ஒரு பூசணிக்காய் கொண்டாங்கன்னு கேட்டார். சாய்பாபா பதிலே சொல்லவில்லை. அப்போ இந்த மாதிரி இங்க இருந்து அங்க இருந்து இந்த மாயவித்தைக்காரர்கள் செய்கிறார்கள் இல்லையா, தெருக்களிலே ஜாலவித்தைக்காரர்கள், அப்படியும் அற்புதங்கள் இருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, மனத்தை வசீகரிக்கும் சக்தியினாலே, ஹிப்னாட்டிக் பவர் என்று ஆங்கிலத்திலே சொல்லலாம், மனித மனத்தை பாதிக்கும் சக்தி. இது மனிதருக்கு உண்டு. சில மனிதருக்கு அதிகம் உண்டு, சிலருக்கு அவ்வளவு அதிகம் இல்லை. சைக்கிக் பவர்ஸ், மனநிலைக்கான சக்தி மனிதனுக்கு உண்டு. ஆவிக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மனநிலைக்கான அந்த சக்தியை பயன்படுத்தி மக்களை அப்படியே கவர்ந்து அதன் மூலமாகவும் அற்புதங்களை செய்திருக்கலாம். ஒரு கூட்டத்தார் மாம்பழ காலம் இல்லாத காலத்துல சாய்பாபா கொடுத்தார் என்று மாம்பழத்தை விரும்பி சாப்பிட்டார்கள். மேல் நாட்டார்கள் சாப்பிட்டு அனுபவித்தார்கள், ருசித்தார்கள். பிறகு பார்த்தா ஒரு கொட்டையை காண, ஒரு தோலை காண, மாம்பழம் சாப்பிடுவது போன்ற அனுபவத்தை அவர்களுக்கு உண்டாக்கி கொடுத்து விட்டார் சாய்பாபா. அப்படியும் அற்புதங்கள் நடைபெறலாம். பிசாசின் சக்தியினாலும் சாய்பாபா பக்தரா இருந்து விசுவாசியான டால் ப்ரூக் என்ற அமெரிக்க ரெண்டு நூல்கள் எழுதியிருக்கிறார். ஒன்று விகாஸ் பப்ளிகேஷன்ஸ் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் அல்லாத ஒரு
அச்சகத்தார் வெளியிட்டது, இன்னும் வந்து அவராகவே வெளியிட்டது. அவர் என்ன சொல்லுகிறார், சாய்பாபா விட்டு அவர் வெளியே வந்த பிறகு அசுத்தாவிகள், சாய்பாபாவே அவருக்கு முன்னால தோன்றி அவரை பயமுறுத்துகிறார். இப்படி அசுத்த ஆவிகளின் உதவி சாய்பாபாவுக்கு ஏராளம் உண்டு என்று அவர் கூறுகிறார். ஆகினாலே அற்புதங்கள் சாய்பாபாவும் செய்கிறார், செய்தார். சீமோனும் செய்தார். ஆனா சீமோன் செய்த அற்புதம், சாய்பாபா செய்கிற அற்புதத்தின் விளைவுகள் என்ன? தாங்கள் பெரியவர்கள், தாங்கள் தேவனுடைய சக்தி என்று சொல்லி தங்களை உயர்த்துவதற்காக, தங்களுக்கு சாம்ராஜ்யத்தை கட்டிக்கொள்வதற்காக, பிறகு மக்களை பிரமிக்க வைப்பதற்காக. அதுதான் ஒரு நோக்கம், மக்கள் நான் கடவுளுடைய மனிதன் என்று கண்டுகொள்ள வேண்டும். பிலிப்பு செய்த அற்புதத்தின் பலன் என்ன? பிலிப்பு செய்த அற்புதத்தின் பலன் 12வது வசனத்திலே பார்த்தோம், தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பு பிரசங்கம் அங்கே இருந்தது, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய பிரசங்கம் இருந்தது. மக்கள் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டார்கள், விசுவாசித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு சொன்னது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம், பெயெல்செபூலினாலே இவர் பிசாசுகளை விரட்டுகிறார் என்று சொன்னபொழுது அதே பரிசேயரை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார், உங்க ஆட்கள் எப்படி விரட்டுகிறார்கள், அப்போ அவர்களும் விரட்டுகிறார்கள் என்று தெளிவாகிறது இல்லையா? இயேசுவின் நாமம் இல்லாதபடி அவர்களும் விரட்டி கொண்டிருந்தார்கள், மந்திரவாதிகள் இன்றைக்கு செய்வது போல. ஆனால் நான் விரட்டும் பொழுது தேவனுடைய ராஜ்யம், நான் பரிசுத்தாவியின் வல்லமையினாலே பிசாசுகளை விரட்டும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்தது என்று தெளிவாய் மத்தேயு 12:28 இயேசு சொல்லுகிறார். அப்ப வேறுபாட்டை பாருங்க, அவர்களும் விரட்டி கொண்டிருந்தார்கள், ஆனால் இவர் விரட்டும் பொழுது நிச்சயமாய் அவர்கள் ரட்சிப்பை பெற்றார்கள், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குள்ளே வந்தது, வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டது. ஆனா இப்போ சீமோனுக்கு என்ன, நம்ம விட பெரிய வல்லமை இங்க இருக்கிறது என்று கண்டுகொண்டார். கண்டுகொண்டு என்ன செய்தார் அந்த சீமோன்? 13வது வசனம், சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். பார்த்தீர்களா, இந்த சீமோன் விசுவாசித்தார், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார், ஆனா அவருடைய கண்ணெல்லாம் எங்க இருந்தது? பிலிப்பு செய்த அடையாளங்கள், அற்புதங்கள் மேல்தான் இருந்தது. பிலிப்புடைய செய்திகள், பிலிப்பு பிரசங்கித்த தேவ வசனம், அது மேல அக்கறை இல்லை. சில சமயத்துல நாமும் இந்த ஆபத்துக்குள்ளாகி விடுவோம், கடவுளுடைய வார்த்தையின் மேல நாட்டம் கிடையாது, கடவுளுடைய செய்தியை அறிய வேண்டும் விருப்பம் கிடையாது, எப்ப பார்த்தாலும் அற்புதங்கள் அடையாளங்களையே பார்த்து கொண்டிருப்பது. ஆகினாலேதான் வளர்ச்சி குன்றினவர்களாய், சீஷத்துவம் இல்லாதவர்களாய், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாமும் நடமாடி திரிகிறோம். பொருளாதார வாழ்விலே ஒரு சாட்சி கிடையாது, வீட்டை வாடகைக்கு கொடுப்பதிலே, வாடகைக்கு எடுப்பதிலே ஒரு சாட்சி கிடையாது, நிலத்தை விற்பதிலே வாங்குவதிலே ஒரு சாட்சி கிடையாது, செலுத்த வேண்டிய வரியை செலுத்துவதிலே ஒரு சாட்சி கிடையாது. இதெல்லாம் சாட்சி இல்லாதபடி நானும் கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொண்டு நடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? கண் பார்வை எல்லாம் அடையாளங்கள், அற்புதங்கள் மேல இருக்கிறது, வசனத்தின் மேல கொஞ்சமும் தாகம் கிடையாது. அருமையான போதகர்களே, நம்முடைய சபைகளை அற்புதங்கள் அடையாளங்கள் உண்டு, நீங்க ஏற்கனவே கேட்டிருக்கிறீர்கள் நான் சொல்லுவதையெல்லாம், ஆனா சபையை வசனத்தின் மேல கட்டுவோம், சீஷர்களை உருவாக்குவோம், நற்செய்தி பணிக்கென்று அருட்பணிக்கென்று சபைகளை ஆயத்தப்படுத்துவோம். இந்தியாவுக்கு தேவை இதுதான், பக்த கோடிகள் அல்ல, சீஷர்கள் தேவை இயேசுவுக்கு. தூரத்தில் நின்று பாராட்டும் பக்த கோடிகள், அருகில் வந்து காணிக்கை கொடுக்கும் பக்த கோடிகள் சாய்பாபாவுக்கு தேவையா இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவுக்கு அல்ல. சிலுவை சுமந்து அவரை மகிமைப்படுத்தும் சீஷர்கள், விசுவாசிகள் நம்முடைய சபைகளிலே காணப்பட வேண்டும். சீமோன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு பிரமித்தான், வசனத்திற்கு கொஞ்சமும் இடம் கொடுக்கவில்லை. இப்போ ஒரு கேள்வி, இந்த சீமோன் உண்மையாகவே விசுவாசிதானா? இல்ல. இப்போ எதை காட்டுகிறது இது? விஸ்மையா விசுவாசிக்காம, உண்மையா மனந்திரும்பாம, உண்மையா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாம, ஞானஸ்நானம் பெற்று நானும் விசுவாசின்னு சொல்ற ஆட்கள் எல்லா சபைகளிலும் இருப்பார்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம், எல்லா சபைகளிலும் இருப்பார்கள். சீமோன் அப்படித்தான் விசுவாசி ஆனார். ஏன் சீமோன் விசுவாசி ஆகவில்லை, உண்மையான விசுவாசி ஆகவில்லை என்று நான் சொல்லுகிறேன். 21வது வசனம், உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால், உன் இருதயம் செம்மையாயில்லை. 22வது வசனம்,
நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன காட்டுகிறது? சீமோன் பெயர் கிறிஸ்தவரானார், விசுவாசித்தார், திருமுழுக்கு பெற்றார், பெயர் கிறிஸ்தவரானார், உண்மையாக ஆண்டவரை பின்பற்றவில்லை. அற்புதங்களையும் அடையாளங்களையும் மட்டும் கண்டு அவற்றின் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கிற பெயர் கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும், சீஷராகணும், ஆத்மாதாயம் செய்யணும், அருட்பணியில நாட்டம் காண வேணும், சபையை கட்ட வேணும். இதை விட்டு போட்டு அதுலயே போய்கொண்டிருந்தா நீங்க இன்னும் ரட்சிக்கப்படல, விசுவாசி ஆகல. என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா நீங்க ரட்சிக்கப்படல. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. சரி, சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை 14வது வசனம், எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். அவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்தாவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். 15வது வசனம், இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம். நான்கு இடங்களிலே அப்போஸ்தல நடபடிகளிலே இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் என்று சொல்லப்படுகிறது. 2வது அதிகாரம், 8வது அதிகாரம், 10வது அதிகாரம், 19வது அதிகாரம், இந்த நான்கு இடங்களிலே மட்டும்தான் இது சொல்லப்படுகிறது. இதை வைத்து ஒரு கொள்கையை உருவாக்கி ஒரு கூட்டத்தையும் எழுப்பிக் கொண்டு இருப்பது எவ்வளவு தவறு இல்லையா? சென்னையிலும் இருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே மாத்திரம் ஞான ஸ்நானம், திருத்துவம் என்பதே கிடையாது. திருத்துவத்தின் பெயராலே கொடுக்கிற திருமுழுக்கு செல்லாது என்று போதிக்கிறவர்கள். ஏன் இந்த இடங்களிலே இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லப்படுகிறது? அவர்கள் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லையா? ஆண்டவராகி இயேசு கட்டளையிட்டிருக்கும் பொழுது அந்த கட்டளையை மீறிவிட்டு தங்களுக்கென்று ஒன்றை உருவாக்கி இருப்பார்களா? நிச்சயமா உருவாக்கி இருக்க மாட்டார்கள். அப்போ பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலேதான் அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்திருக்க வேண்டும். அப்ப ஏன் இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லப்படுகிறது? இந்த சொல்லை கிரேக்க மொழியிலிருந்து அப்படியே மொழிபெயர்க்க வேண்டுமானால் அது ரொம்ப முக்கியம். இயேசுவின் நாமத்திற்குள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று மொழிபெயர்க்கலாம். இயேசுவின் நாமத்திற்குள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அதன் விசேஷம் என்ன? இயேசு கிறிஸ்துவோடு தங்களை ஒன்றாக்கி கொண்டார்கள். இயேசுவுக்கு சாட்சியாக இந்த ஞானஸ்நானத்தை பெற்றார்கள். இயேசுவின் உடலுக்குள், சரீரத்துக்குள் தாங்கள் இணைந்திருப்பதை காட்டுவதற்காக ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஏனென்றால் பல ஞானஸ்நானங்கள் இருந்தன, திருமுழுக்குகள் இருந்தன யூதர்களுக்குள்ளே, கழுவுதல்கள் என்று அழைக்கப்படும் திருமுழுக்குகள். அந்த கழுவுதல்களில் ஒன்றைத்தான் யோவான் எடுத்து மனம் திரும்புதலின் அறிகுறியான கழுவுதலாக அவர் அதை கொடுத்தார் வந்த மக்களுக்கு. அப்போ இப்படி பல கழுவுதல்கள், பல ஞானஸ்நானங்கள் இருக்கும் பொழுது இயேசுவோடு ஒன்றிப்போன ஞானஸ்நானம், இயேசுவின் நாமத்துக்குள் கொடுக்கப்படும் ஞானஸ்நானம் என்று இந்த ஞானஸ்நானம் அறிவிக்கப்பட்டது. அதனாலே அவர்கள் எந்த நாமத்தை பயன்படுத்தி திருமுழுக்கு கொடுத்தார்கள் என்பதெல்லாம் இங்கு சொல்லப்படுவது. இந்த திருமுழுக்கின் தன்மை என்ன என்பதை காட்டுவதற்காகத்தான் இயேசுவின் நாமத்திற்குள் திருமுழுக்கு என்று நாலு இடங்களிலும் சொல்லப்படுகிறது. இதை வைத்துக் கொண்டு இயேசுவின் நாமத்தினால கொடுத்தாதான் திருமுழுக்கு, மற்றதெல்லாம் செல்லாது, அதனாலே திருத்துவத்தின் பெயராலே கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் மறுபடியும் இயேசுவின் நாமத்தின் பெயராலே கொடுக்கப்பட வேண்டும் எந்த சபையாரானாலும் சரி என்று போதித்து ஒரு கூட்டம் நம் நடுவில் இருக்கத்தான் செய்கிறது. அது சரியல்ல. திருத்துவத்தை மறுதளிப்பது வேத புரட்டு. இயேசுவின் நாமத்தினாலே திருமுழுக்கு. இன்னொன்று, இவர்கள் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள், அப்போ பரிசுத்தாவியானவரை பெறவில்லையா? ஏன் எருசலேமில் இருந்து பேதுருவும் யோவானும் வந்து கைகளை வைத்த பிறகுதான் பரிசுத்தாவியை பெற்றார்கள்? இதிலே பல கருத்து வேறுபாடுகள் உண்டு, குழப்பங்கள் ஏற்படுத்த நான் விரும்பவில்லை. ஆனால் நான் விசுவாசித்து அனுபவிக்கிறது என்னவென்றால், அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது, விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்தாவியானவர் அவர்களுக்குள் வந்து வாசம் பண்ணினார். அதுதான் வேதத்தின் போதனை. ஆனால் இப்பொழுது பரிசுத்தாவியானவரால் ஞானஸ்நானம் பெற்றார்கள், அந்த வார்த்தையை பயன்படுத்துவதிலே தவறில்லை, அபிஷேகிக்கப்பட்டார்கள், நிரப்பப்பட்டார்கள், பரிசுத்தாவியானவர் முழுவதும் அவர்களை ஆட்கொண்டார். இது அவசியம் இல்லையா?
விசுவாசிகள் ஆன பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆவியானவரால் முழுவதும் நிரப்பப்பட வேண்டும். அதைத்தான் இது எடுத்து காட்டுகிறது. இன்னும் நல்ல விசுவாசிகள், அருமையான பக்தர்கள், வேத அறிஞர்கள், அவர்கள் என்ன சொல்வார்கள், அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இப்போ சமாரியர் என்கிற முறையிலே அவர்கள் திருச்சபைக்குள்ளே சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். அப்போ எருசலேமிலிருந்து பெரும் தலைவர்கள் வந்து கைகளை வைத்து அவர்கள் மேல் பரிசுத்தாவியானவர் வந்தால்தான் மற்ற யூத விசுவாசிகள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆகினாலே ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இப்பொழுதுதான் பரிசுத்தாவியான அவர்களுக்குள்ளே வந்ததே இப்பொழுதுதான் என்று இன்னும் சிலர் சொல்லுவார்கள். ஆனால் நான் அறிந்தது அனுபவித்தது, ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு ஆவியானவரின் நிறைவு தேவை, முழுவதும் அவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். இப்படி பெற்றார்கள். 18வது வசனம், அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது. பரிசுத்தாவியானவரை இவர்கள் பெற்றார்கள் என்பதன் அடையாளம் என்ன? ஒன்றுமே இங்கு சொல்லப்படவில்லை. அவர்கள் பல பாஷைகளிலே பேசினார்கள், அந்நிய பாஷையிலே பேசினார்கள் சொல்லப்படவில்லை. அந்நிய பாஷையின் வரம் இருக்கிறது, ஆனா இங்கே அது ஒரு அடையாளமாக சொல்லப்படவே இல்லை. இங்க என்ன சொல்லுகிறார்? சீமோன் கண்டபோது, கேட்டபோது என்று இல்லை, கண்டபோது என்று இருக்கிறது. எதை கண்டிருப்பார்? அவர்களுக்குள்ளே உள்ள ஒரு தைரியம், மகிழ்ச்சி, காணக்கூடிய அளவிலே ஒரு வேறுபாடு இருந்தது. பரிசுத்தாவியானவர் என்னை நிறைத்தார், அபிஷேகித்தார், ஆட்கொண்டார் என்று சொல்லிட்டு எனக்கு யாருக்கும் தெரியாது, எனக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் சொல்ல முடியாது இல்லையா? ரட்சிக்கப்பட்ட இந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில இந்த வல்லமையும் விடுதலையும் கனியும் எப்படி வந்தது? பரிசுத்தாவியானவர் அவரை நிறைத்திருக்கிறார், மற்றவர்கள் காணக்கூடும், காணக்கூடும்படியான ஒரு அறிகுறி உண்டு. என்னுடைய சாட்சி என்ன தெரியுமா? பரிசுத்தாவியானவரின் நிறைவையும் அபிஷேகத்தை நான் பெற்றேன். பெறவில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆனா பாஷையின் அடையாளம் எனக்கு இல்லை. அந்நிய பாஷையின் வரம் உண்டு என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன், ஆனா அந்த அடையாளம் எனக்கு கிடைக்கவில்லை. ஆகினாலே அது ஒரு அடையாளம், அது இருந்தால்தான் ஆவியானவரால் அபிஷேகப்பட்டிருக்கிறோம் என்று கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நம்முடைய இங்கு கூடி வந்திருக்கிற உங்களில் அநேகர் அதை ஏற்றுக்கொள்வீர்கள், உங்களோட எனக்கு வாக்குவாதம் இல்லை. சீமோன் கண்டார், ஒரு வேறுபாட்டை கண்டார், பரிசுத்தாவி தந்துருளப்படுகிறதை கண்டார். அப்ப என்ன செய்தார்? பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். சீமோனுடைய முழு அக்கறையும் என்ன? வல்லமை வேண்டும், அதிகாரம் வேண்டும், பரிசுத்தாவியானவரால் வருகிற நலன்கள் வேண்டும். இது ஒரு பெரிய அபாயம் பாருங்க. பரிசுத்தாவியானவரால் அபிஷேகிக்கப்பட்டு திருமுழுக்கு பெற்று ஆவியின் வரங்கள் பெற்று இப்படி இயங்குவதனாலே நன்மை. எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம், எவ்வளவு அதிகாரம் கிடைக்கும், எவ்வளவு மேன்மை கிடைக்கும், இதுதான் சீமோனின் நாட்டமா இருந்தது. சீமோன் என்ன செய்திருக்கணும் தெரியுமா? எனக்கு பரிசுத்தாவியானவர் வேணும், அவரை அவருக்காகவே நான் விரும்புகிறேன். தேவனை மகிமைப்படுத்த, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர் தேவை. இல்ல பெருங்கூட்டங்களை சேர்ப்பதற்காக, பெயரை நிலைநாட்டுவதற்காக, பெருத்த சாதனைகளுக்காக, அதிகாரத்திற்காக என்று தேடுவோமானா தவறு செய்கிறோம். சீமோன் கேட்டது தவறு. ஏனென்றால் அவருடைய நாட்டம் தவறானதாய் இருந்தது. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு நாசமாய் போக கடவுது என்று சொன்னார். சீமோன் மனம் திரும்பினாரா? மனம் திரும்பினதா ஒண்ணு நமக்கு தெரியவில்லை. 24வது வசனம், நீங்கள் சொன்ன காரியங்களிலே ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்காக எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள், விளைவுகளிலிருந்து காத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டாரே ஒழிய, விளைவுகளிலிருந்து காத்துக்கொள்ளும் என்று சொன்னால் அது மனம் திரும்புதல் ஆகாது. உமக்கு முன்பாக நான் ஒப்புரவாக வேண்டும், உம்மோடு சீர் பொருந்த வேண்டும், நல்ல உறவு கொள்ள வேண்டும் என்பதுதான் மனம் திரும்புதல். விளைவுகளிலிருந்து காத்துக்கொள்ளும் என்று கேட்பது மனம் திரும்புதல் அல்ல. சீமோன் மனம் திரும்பினார் என்பதற்கு அடையாளம் அத்தாட்சி இங்கு இல்லை. 26வது வசனம் முதல் 40வது வசனம் வரை சாலையில் பிலிப்பு. சமாரியாவிலே பெரிய எழுப்புதல், அற்புதங்கள், அடையாளங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. ஒரு மாயவித்தைக்காரனே அசைக்கப்படுகிறான். இந்த சூழ்நிலையிலிருந்து ரோட்டுக்கு போ, சாலைக்கு போ என்று ஆவியானவர் சொல்லுவாரா? சில வேளைகளிலே நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆவியானவர் இதைத்தான் சொல்லுவார், இதைத்தான் சொல்ல மாட்டார் என்று நாமே அவருக்கு வரம்பு போட்டு விடுகிறோம். செய்யக்கூடாது.
ஆவியானவர் சொல்லுகிறாரா செய்தாரா என்பதை சோதித்து பார்க்க வசனம். ஆனா வசனமும் ஆவியானவரும் ஒன்றா இருக்கும் பொழுது நம்முடைய அறிவினாலே பகுத்தறிவினாலே நாம் வரம்பு போடக்கூடாது. அப்போ கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமா எருசலேமில் இருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ. பாலஸ்தீனத்தின் தெற்கு கோடி காசா பட்டணம் இருந்தது. அந்த வழியாய் சென்ற சாலை எகிப்துக்கு சென்றது, ஆப்பிரிக்காவுக்கு சென்றது. அப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகிற சாலை எகிப்துக்கு போகிற சாலை அங்க போ என்று சொன்னார். எனக்கு இந்த மாதிரி ஒரு அழைப்பு வந்தா ஏற்றுக்கொண்டிருப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாருங்க. உங்களுடைய விஷயம் எப்படியோ, என்னுடைய விஷயம் அப்படி. ஏன் ஆண்டவரே இவ்வளவு ஊழி அங்க இருக்குது, இத்தனை பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள், இப்படி எல்லாம் நடக்குது, இது உண்மையாவே நீர் தான் சொல்றீரா இல்ல சாத்தான் என்னை திசை திருப்பி விட முயலுகிறானா? அது மட்டும் இல்ல, கொஞ்சம் விவரமா சொல்லுமே, கையில காகிதத்துல எழுதி நல்ல விளக்கமா உம்முடைய திட்டத்தை தாரும். நாம எல்லாம் ஆண்டவிட்ட போய் நம்முடைய திட்டங்களை எழுதி கொடுப்போம், இல்லன்னா அவருடைய திட்டங்களை விளக்கமா எழுதி தாருங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி இல்ல, ஆண்டவரே படிப்படியா என்னை வழி நடத்தும், பத்தாவது படி என்ன என்று தெரியாவிட்டாலும் அடுத்த படி என்ன என்று தெரிந்தால் போதுமே. அதுதானே விசுவாசம், அதுதானே கீழ்ப்படிதல். என்ன நடக்க போகுது ஆண்டவரே, இன்னும் பத்து நாட்களுக்கு பிறகு என்றல்ல, இன்றைக்கு என்னை உம்முடைய வழியிலே நடத்தும், அடுத்தபடி உள்ளதெல்லாம் நீர் காட்ட காட்ட நான் கீழ்ப்படிந்து போவேன். ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா பிலிப்புவுக்கு? வனாந்திர சாலை பாது, டெசர்ட் ரோட், வனாந்திர சாலை, அங்க போ. புரியல இல்லையா? புரிந்து கொள்ள முடியாத வழிகளிலே கர்த்தர் நடத்துவார், புரிந்து கொள்ள முடியாத வழிகளிலே கர்த்தர் நடத்துவார். ஆனால் அவர் நடத்தும் பொழுது நாம் இணங்கி கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நாளும் வீணாக்க மாட்டார், நம்முடைய வேலையை வீணாக்க மாட்டார். அப்ப அவரை நம்பி செல்லலாம் இல்லையா? வனாந்திரத்துல போய் என்ன சுவாமி பண்றது என்று கேட்டிருக்கலாம் பிலிப்பு, கேட்கவில்லை. வீணாக்க மாட்டார் என்று தெரியும், சென்றார். சென்ற பொழுது 27வது வசனம், அங்கு எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரீ ஆகிய கந்தாகே, எத்தியோப்பியா என்று இங்கே குறிக்கப்படுகிற இடம் சபை வரலாற்றிலும் அன்றைய பழங்கால வரலாற்றிலும் எப்படி அழைக்கப்படுகிறது? சூடான் நாடு. சூடான் நாடு நீல நதி சமவெளியின் வடக்கு பகுதி, கார்ட்டூம் என்கிற நகரம் வரை உள்ள அந்த பகுதி, அதுதான் இன்றைக்கு சூடான் என்று அழைக்கிறோம். இன்றைய எத்தியோப்பியா அல்ல இங்கே குறிக்கப்படுவது. இது ரொம்ப விசேஷம். ஏன் தெரியுமா? இன்றைக்கு சூடானின் நிலை என்ன தெரியுமா? சில ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு சென்றிருந்தேன். ஒரு பெரிய ஆங்கிலேய ஆலயம், ஆங்கில திருச்சபையின் ஆலயம் அரசாங்க அலுவலகமாக மாறிவிட்டது. இஸ்லாம் ஆதிக்கம் செலுத்துகிறது, ஆலயங்களை எடுத்துக்கொண்டது, ஸ்தாபனங்களை மூடிவிட்டது, நற்செய்தி பணி வெளிப்படையாக செய்ய முடியாது. சூடானின் தெற்கு பகுதியில் உள்ள கருப்பு கிறிஸ்தவர்கள், மேற்கெல்லாம் அரேபிய முஸ்லீம்கள், வடக்கெல்லாம் அரேபிய முஸ்லீம்கள், தெற்கு பகுதியிலே கருப்பு கிறிஸ்தவர்கள், அவர்களை நசுக்கி ஒழிக்க ஒரு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, உள்நாட்டு போர் சூடான்ல. இப்படிப்பட்ட நெருக்கம் உள்ள மூடப்பட்ட நாடாகிய சூடான் முதல் முதலாய் சுவிசேஷம் எடுத்து சென்றது இதோ இந்த அதிகாரி பிலிப்புவின் மூலமாய். ஆனா அதெல்லாம் பிலிப்பு கிட்ட சொல்லி இருந்தா பிலிப்பு என்ன செய்வா தெரியுமா? பிரசங்க மேடையிலிருந்து உடனே குதித்து ஆண்டவரை எப்ப போலான்னு கேட்டிருப்பார் இல்லையா? உங்க மூலமா கலைஞர் கிறிஸ்துவண்ட வருவாருன்னு சொன்னா நாம் தாவி குதித்து நேர போய் கோட்டையில நின்று விடுவோம். சொல்ல மாட்டார் ஆண்டவர், நீ கீழ்ப்படி, வனாந்திர மார்க்கத்துக்கு போ என்றுதான் சொல்லுவார். அப்படி கீழ்ப்படியும் பொழுது பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா! பெரிய காரியங்களை, பெரிய ஆட்களை உங்கள் மூலமாய் சந்திப்பார். ஆண்டவரே பெரிய ஆளை சந்திக்க என்ன பயன்படுத்தும் கேட்டா ஆண்டவர் கேட்பார், நீ இல்லப்பா, வேற ஆளை நான் அனுப்புகிறேன், ஏன்னா நீ தகுதி இல்ல. பெரிய ஆள், பெரிய ஆள்னு பெரிய ஆளே நீ தேடிக்கொண்டிருக்கிற, நீ தகுதி இல்ல. பெரிய ஆள் என்று கேட்காதபடி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை என் மூலமாய் நிறைவேற்றும். அப்போ பெரிய ஆட்களை நம் மூலமாய் அவர் சந்திப்பார். சாத்தியம் இது. எத்தியோப்பியா நாட்டின் பெரிய அதிகாரி, அன்னகன் என்று ஆங்கில மொழிபெயர்ப்பு கூறுகிறது, யூனக், தமிழிலே அது தெளிவாய் சொல்லப்படவில்லை பாருங்க, அன்னகன். அந்த நாட்களிலே அரசாங்க அதிகாரிகளில் அநேகர் அன்னகர்களாக்கப்பட்டவர்கள், யூனக்ஸ், அன்னகர்களாக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அன்னகனான ஒரு அதிகாரி, அன்னகர்கள் தேவாலயத்துக்குள் போகக்கூடாது என்று உபாகமம் 23:1 சொல்லப்படுகிறது. ஆனால் ஏசாயா 56:4-5
அன்னகர்களும் சேர்க்கப்படுவார்கள் தேவாலயத்துக்குள்ளே என்று கர்த்தரின் வாக்கு தத்தம் கிருபையின் வாக்கு தத்தம் காணப்படுகிறது. அப்போ இந்த நாட்களிலே அன்னகர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். ஆகையினாலேதான் இவர் தேவாலயத்துக்கு போய்விட்டு வருகிறார். இன்னொன்று, இவர் யூதர் அல்ல, கருப்பர், சூடான் நாட்டின் கருப்பர். ஆனாலும் யூத மதத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். யூத மதம் பல இடங்களிலே பரவி இருந்தது. அந்த நாட்களிலே எகிப்திலே பரவி இருந்தது. எகிப்திலிருந்து சூடானுக்கு சென்றிருக்கலாம். இவர் யூத மதத்தை ஏற்றுக்கொண்டு யெகோவாவை வழிபட்டவர், சிலை வணக்கத்தை எல்லாம் ஒதுக்கிவிட்டவர், ஆவி வணக்கத்தை ஒதுக்கிவிட்டவர். ஆகினாலே எருசலேமுக்கு வழிபட வந்தார். அப்படிப்பட்ட ஆளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி பிலிப்பை கொண்டு போகிறார். அருமையானவர்களே, நற்செய்தி பணியில ஆயத்தப்படுத்தப்பட்ட ஆத்மாக்களை சந்திப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதைத்தான் நம்ம கேட்கணும். ஆண்டவரே, அந்த ஆடகம் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஆட்களிடம் என்னை வழி நடத்தும். நான் விட்டுவிடாதபடி, என் விரல்களுக்கு நடுவிலே அவர்கள் நழுவி போக விட்டுவிடாதபடி என்னை காத்துக்கொள்ளும். என் ஆபீஸ்ல, பள்ளிக்கூடத்துல, வேலை செய்யற இடத்துல சரியான ஆட்களிடத்துல என்னை நடத்தும். இன்றைக்கு நடத்தும். ஒவ்வொரு நாளும் ஜெபித்து விட்டு போகணும் ஆபீஸ்க்கு. ஆபீஸ் காரியத்தையே மனதில் போட்டுக்கிட்டு அதுலே அமைங்கி போ, அந்த பாரத்துல இந்த வாய்ப்பை நழுவ விட்டுவிடக்கூடாது. பாரம் இருக்குது. ஆண்டவரே, இப்படி ஆபீஸ்ல என்ன துன்பப்படுத்துகிறார்கள், பாரம் இருக்கிறது. ஆனாலும் இந்த பாரம் உம்முடைய வழி நடத்துதலை தடுத்து விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும். கூர்மையாயிருக்க உதவி செய்யும். இன்றைக்கு ஆயத்தப்பட்ட ஒரு ஆத்மாவிடம் என்னை வழி நடத்தும். அப்படி ஆயத்தப்படுத்தப்பட்ட ஆத்மாவிடம் பிலிப்புவை வழி நடத்தினார். அந்த மனிதர் என்ன செய்து கொண்டிருந்தார்? 28வது வசனம், ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். அப்ப ஆவியானவர் என்ன சொல்றார்? வனாந்திர சாலைக்கு வான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஏன் வர சொன்னேன்னு காட்டுறம்பார். அது போறான ரதத்துல அந்த ஆளோட போய் சேர்ந்துகள். பார்த்தீங்களா, படிப்படியான வழி நடத்துதல். இதெல்லாம் ஏன் முன்னே சொல்லியிருக்க கூடாது? படிப்படியான வழி நடத்துதல், எல்லாவற்றையும் சொல்லிவிட மாட்டார். அப்போ ரதத்துடனே போய் சேர்ந்துகள் என்று பிலிப்புடனே சொன்னார். பிலிப்பு போய் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை அவர் வாசிக்கிறதை கேட்டார். ஒருவேளை சத்தமா வாசித்துக் கொண்டு போயிருந்திருக்கலாம். புரியுதா உமக்கு என்று கேட்கிறார். இது எப்படி புரியும், யாராவது சொன்னா தானே புரியும், வாரும் வந்து விளக்கி தாரும் என்று சொன்னார். பிலிப்புவுக்கு ஏசாயா 53 மேசியாவை பற்றி கூறுகிறது என்று யார் சொன்னது? யூதர்கள் மேசியாவை ஏசியா 53 பார்க்கவே இல்லை, பார்த்திருந்தா ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். மகிமையுள்ள மேசியாவைத்தான் பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் கண்டார்களே தவிர, பாடு அனுபவிக்கும் மேசியாவை அவர்கள் காணவே இல்லை. அப்போ பிலிப்புக்கு எப்படி தெரிந்திருக்கும்? சீஷர்களுக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து 40 நாள் என்ன சொல்லிக் கொடுத்தார்? மேசியா பாடு அனுபவிக்க வேண்டும், பழைய ஏற்பாட்டிலே அவரை பற்றி சொல்லி இருக்கிறது. இதை நன்றாய் சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மூலமாய் பிலிப்பு அறிந்திருக்க வேண்டும். ஆகையினாலே பிலிப்பு அங்கே ஏறி போய் இது இயேசுவை பற்றியது என்று எடுத்து காட்டுகிறார். அவரை பற்றி, மேசியாவை பற்றி சொல்லி இருக்கிறது என்று எடுத்து காட்டுகிறார். அப்ப பாருங்க, அடையாளங்கள் அற்புதங்கள் நடைபெறுகின்றன, அவற்றால் உறுதிப்படுத்தப்பட்டு வசனத்தை பிரசங்கிக்கிறார். இப்போ ஒரு தனி ஆளோடு உட்கார்ந்து வசனத்தை மட்டும் திறந்து வைத்து, அடையாளங்கள் அற்புதங்கள் ஒண்ணுங்க நடைபெறல, வசனத்தை மட்டும் திறந்து வைத்து இயேசுவை அறிவிக்கிறார். ரெண்டும் நற்செய்தி பணிதான். நன்றா கேளுங்க, அடையாளங்கள் அற்புதங்கள் இருந்தால்தான் நற்செய்தி பணின்னு சொல்லிவிடக்கூடாது. அல்லது அடையாளங்கள் அற்புதங்களுக்கு இடமே இல்லை, வெறும் நற்செய்தி பணிதான் என்று சொல்லிவிட முடியாது. அடையாளங்கள் அற்புதங்களின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தி, வசனத்தின் மூலமாக நற்செய்தி, ரெண்டையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். தனியார் ஊழியத்திலே வசனத்தை எடுத்து வைத்து ஆண்டவரை பற்றி ஒரு ஆள்கிட்ட சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரியுமா? அநேக விசுவாசிகளுக்கு இது தெரியவே தெரியாது. இயேசு சுவாமியை பற்றி, அவருடைய ரட்சிப்பை பற்றி, பாவ மன்னிப்பை பற்றி தனியார் ஊழியம் செய்யுங்க அம்மான்னு சொன்னா ஒண்ணுமே செய்ய தெரியாது. நமக்கு கிடைத்த அனுபவங்களை பற்றி தான் பேசிட்டு இருப்போம். அனுபவங்கள் இருக்கட்டும், ஆண்டவரை பற்றி சொல்லணும். வசனத்திலே சொல்லப்படுகிற ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். பிலிப்பு அறிவித்தார். சரி, அதன் பலனாய் அவர் விசுவாசித்தார். அப்பொழுது அங்கே தண்ணீர் இருந்த ஒரு இடத்திற்கு வந்தபொழுது நான் ஞானஸ்நானம் பெறலாமா என்று அவரே கேட்கிறார், கேள்விப்பட்டிருக்கிறார். திருமுழுக்கை பற்றி விசுவாசித்தவர்கள் பெறுவது என்று கேள்விப்பட்டிருக்கிறார். நான் பெறலாமா என்று கேட்கிறார். பிலிப்புவும் அவரும் அந்த தண்ணீரிலே இறங்கி அவர் திருமுழுக்கு பெற்றுக் கொண்டார். பெறுவதற்கு முன்பு இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். கேட்டுக்கொண்டிருந்தது யாரெல்லாம்?
பிலிப்பை கூப்பிட்டு இங்க வாங்க கொஞ்சம் தனியா உங்ககிட்ட மட்டும் சொல்றேன் சொல்லல. அவரோடு வந்த அந்த பெரும் கூட்டம், அவருடைய சேவகர்கள், அவருடைய உடன் வேலையாட்கள் எல்லாம் அங்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக இந்த பெரிய அதிபதி இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சாட்சி கொடுக்கிறார். ரகசிய கிறிஸ்தவன் அல்ல, பகிரங்கமாக அறிக்கையிடுகிறார். திருமுழுக்கு பெறுகிறார். பெற்ற பிறகு என்னாச்சு? பிலிப்ப காணோம், ஐயா எங்க கூட சூடான் நாட்டுக்கு வாங்க, எங்க ராஜாத்தியுடைய அரண்மனையில உங்களுக்கு ஒரு அறை பண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லி கொண்டு போயிருக்கலாம் இல்லையா. நற்செய்தி பணியின் மூலமாக வரும் சலுகைகள் வசதிகளை பற்றி கொண்டு ஆண்டவருடைய வழிநடத்துல விட்டுறக்கூடாது. இது ஒரு பெரிய சோதனை. என்ன மாதிரி ஊழியக்காரர்களுக்கு நற்செய்தி பணியின் மூலமாய் மக்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது என்ன செய்வார்கள்? ஐயா உங்களுக்கு ஒரு அரண்மனை கட்டி தருகிறோம், ரெண்டு கார் வாங்கி தருகிறோம், இதை செய்கிறோம் அதை செய்கிறோம். ஐயா வேணா என்ன சும்மா விட்டா போதும் நீங்க, ஏன் ஆண்டவர் சொல்கிற வழியில நான் நடக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம், மாளிகை கட்டி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க என்ன அவர் அழைக்கல. அப்போ பிலிப் என்ன செய்தார்? ஆண்டவர் கொண்டு போயிட்டார் அவரை. எங்க? திரும்ப சமாரியாவுக்கு போகல. நன்னா பாருங்க, நான் சொல்லல வசனம் சொல்லுது, திரும்ப சமாரியாவுக்கு போகல. ஐயோ அவ்வளவு பெரிய எழுப்புதல விட்டுட்டு வந்துட்டேன்னு அங்க போய் எல்லாரையும் திரட்டி கட்டி எழுப்பி என்னுடைய ஊழியத்துக்கு ஆதரவா அவர்கள் இருக்கணுமே, அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் கையில அவர்களை விட்டு விட்டு இவர் என்ன செய்தார்? 40வது வசனம், ஆசோத்துக்கு போனார், பிறகு அங்கிருந்து செசரியாவுக்கு போனார், செசரியாவிலே குடியேறி விட்டார். கர்த்தரின் கரங்களில் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தரின் கரங்களில் கர்த்தருடைய ஊழியக்காரன், மனிதனின் கரங்களில் அல்ல, வசதிகளின் கரத்தில் அல்ல, பணத்தின் கையில் அல்ல, நம்முடைய சொந்த சுயநல ஆசைகளின் கையில் அல்ல, கர்த்தருடைய கரத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரன். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு கூறப்பட்ட வசனங்களிலே குழப்பங்கள் வராதபடி தெளிவு தாரும், தெளிவிலே எங்களை வழிநடத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக சுவாமி உண்மையான கீழ்ப்படிதல் எங்களை வழிநடத்தும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி செய்வதுதான் பிரதானமான காரியம் ஆண்டவரே. அப்படி எங்களை பயன்படுத்தும் ஆத்துமாக்களை தாரும். பெரியவர்களோ சிறியவர்களோ நீர் நடத்துகிற ஆட்களிடம் நற்செய்தியை அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். வேண்டும் தங்க வேண்டும் தங்க வேண்டும்.